ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டெக் டுடோரியல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பைத்தான் இன்புட் ஸ்டேட்மெண்ட் அல்லது ஆர்குமெண்ட்ஸுங்கிற டாப்பிக்கை பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரிய நான் நம்புகிறேன். இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு டாபிக். இந்த டாபிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா லாங்குவேஜ்லையுமே வந்து காமனாக இருக்கும். இந்த லாங்குவேஜ், அதாவது இந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லேர்ன் பண்ணுற லாங்குவேஜை ஈஸியாக கற்றுக்கலாம். இப்போ நம்ம வந்து டீட்டெயிலாக போவோம். இந்த இன்புட் ஆர்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் இன்புட், அதாவது ஸ்டாட்டிக் இன்புட். ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி வேரியபிளுக்கு நம்ம ஒரு இனிஷியல் வேல்யூ கொடுத்தீங்கன்னா அதுதான் அசைன்மெண்ட் இன்புட்னு நம்ம சொல்லுவோம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் இன்புட்டு. ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணும்போது மெயின் மெத்தடோ அல்லது வந்து ஸ்கிரிப்டுக்கோ நீங்கள் இன்புட் கொடுத்தீங்கன்னா அதுதான் வந்து கமாண்ட் இன்புட்டு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணும்போதே நீங்கள் வந்து வேரியபிளுக்கு, அதாவது ப்ரோக்ராமுக்கு வந்து இன்ட்ராக்டிவாக இன்புட் கொடுத்தீங்கன்னா அதுதான் வந்து ரன் டைம் இன்புட்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாட்டிக் இன்புட். இந்த ஸ்டாட்டிக் இன்புட்டுங்கிறது என்ன அப்படின்னா, ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுற வேரியபிளுக்கு நீங்கள் இனிஷியல் வேல்யூ வந்து கொடுத்தீங்கன்னா அதுதான் வந்து ஸ்டாட்டிக் இன்புட்னு நம்ம சொல்லுவோம். இதை நம்ம வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்னா ஈக்குவலுங்கிற ஆப்ரேட்டர் வச்சு தான் நம்ம பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அசைனிங் த வேல்யூ டு வேரியபிள் வித் த ஹெல்ப் ஆஃப் த ஈக்குவல் ஆப்ரேட்டர், ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் எ அசைன்மெண்ட் இன்புட் நம்ம சொல்லுவோம். இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூ, இதுதான் வந்து இதனோட டிராபேக். அதாவது இந்த இன்புட்டை நம்ம மாற்றவே முடியாது. ஒரு டைம் கொடுத்தோம் அப்படின்னா அவ்வளோதான், ஒவ்வொரு டைமும் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நிறைய இன்புட் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அப்படி நீங்கள் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் டைனமிக் இன்புட் தான் போகணும். ஸோ இதுதான் வந்து ஸ்டாட்டிக் இன்புட். இப்போ வந்து நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சின்டாக்ஸ் வந்து வேரியபிள் நேம் ஈக்குவல் டு இனிஷியல் வேல்யூ. பைத்தான் வந்து ஆக்சுவலாக டைனமிக்லி டைப்டு லாங்குவேஜ், அதனால் வந்து இதுக்கு டைப்பை நீங்கள் மென்ஷன் பண்ணவே தேவையில்லை. இப்போ நமக்கு தெரியும் இது இண்டிஜுவல் வேல்யூ, இது ஸ்ட்ரிங்கு அப்படிங்கிறது. இப்போ நம்ம கம்பைல் லாங்குவேஜ் சி, சி ப்ளஸ் ப்ளஸ், ஜாவாலாம் பார்த்தீங்கன்னா இன்ட்டுனா இன்ட்டு தான் கொடுக்கணும். அதாவது இன்ட்டு வேரியபிள் நேம் வேல்யூ கொடுத்து தான் போடணும். அப்படி கொடுத்தா தான் கம்பைலர் அக்செப்ட் பண்ணணும். அப்படி கொடுக்காம போட்டிங்கன்னா எரர் காமிக்கும். ஆனால் பைத்தான் அப்படி கிடையாது. நீங்கள் இன்ட்டு ஃப்ளோட்லாம் மென்ஷன் பண்ண தேவையில்லை. டைரெக்டாக வேல்யூ கொடுத்தீங்கன்னா அந்த இன்டர்பிரிட்டர் ஆட்டோமேட்டிக்காக அது ரியலைஸ் பண்ணிக்கும். ஸோ இப்போ சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் நேம் ஈக்குவல் டு வேல்யூ. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம் ஈக்குவல் டு 99 இருக்குது. இதுதான் வந்து ஸ்டாட்டிக் இன்புட்டுக்கான எக்ஸாம்பிள். இப்போ நான் வந்து இதுக்கான ஒரு ப்ரோக்ராமை, சிம்பிள் ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து விஷுவல் ஸ்டூடியோ கோடு. இதுதான் வந்து கரண்ட்டாக இருக்கிற ஒரு ஃபேமஸ் எடிட்டர், லைட் வெயிட்டான எடிட்டர். அதுக்கப்புறம் இது ஃபாஸ்டஸ்ட் பர்ஃபார்மன்ஸும் கூட. ஸோ பைத்தானுக்கு நிறைய ஐடி இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இது வந்து பைத்தான் லேபுங்கிறது என்னுடைய டைரக்ட்ரி, அதுக்குள்ளே ஒரு சப் டைரக்ட்ரி தான் இது. இந்த சப் டைரக்ட்ரியில் நான் ஒரு ஃபைல் வந்து ஒரு சாம்பிள் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணுறேன். டி ஒன் டாட் பைன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து என்னென்னா ஸ்டாட்டிக் இன்புட்டுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து ப்ரிண்ட்டில் ஒரு ஹெட்டிங் போட்டுறான், ஹெட்டிங் மெசேஜ் ஸ்டாட்டிக் இன்புட்ஸும் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து டிஃபைன் வேரியபிள்ஸ், வேரியபிள்ஸ் வந்து நீங்கள் நிறைய பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு சாம்பிள் டூ எக்ஸாம்பிள் மட்டும் காமிக்கிறேன். ஐடி வந்து 99, அவ்வளோதான். செமிகோலாம் நீங்கள் எதுவும் போட தேவையில்லை, ஏன்னா இது வந்து டைனமிக் டைப் லாங்குவேஜ். அது மாதிரி முன்னாடி இன்ட்டு ஃப்ளோட்டு அந்த மாதிரிலாம் போடவே கூடாது, போட்டிங்கன்னா எரர் காமிக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நேம், ஒரு ஸ்ட்ரிங்கு வேணும். ஸோ ஸ்ட்ரிங்கு வந்து நீங்கள் டபுள் கோட்ஸ் இல்லை சிங்கிள் கோட்ஸில் கொடுத்துக்கலாம், செமிகோலன் தேவையில்லை. ஓகேங்களா? பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷன் வந்து ஆப்ஷனல் தான். ஆனால் சி, சி ப்ளஸ் ஜாவாலாம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து கம்பல்சரி. அங்கே வந்து ஃபங்க்ஷன் போட்டால் தான் உங்களால் ஒர்க் பண்ணவே முடியும். ஆனால் இதில் வந்து நீங்கள் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டேரெக்டாக நீங்கள் என்ன ரைட் பண்ணுறீங்களோ அது அப்படியே எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா இது இன்டர்பிரிட்டர் லாங்குவேஜ். ஆனால் ஃபங்க்ஷன் போட்டு பண்ணுங்கள், அதில் அப்போ தான் உங்களுக்கு வந்து கோடிங் கேபிலிட்டி வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ டிஃபைன் ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறது வந்து டெஃப்பு, அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுடைய நேமு, கடைசியில் ஒரு மார்க்கர் கோலனுங்கிறது கண்டிப்பாக போடணும். இந்த கோலனுங்கிறது வந்து ஃபங்க்ஷனுக்கு போடணும், கிளாஸுக்கு போடணும், எல்லா கண்ட்ரோல் சர்ச்சருக்கும் போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இதை ப்ரிண்ட் பண்ணிக்கலாம். நேம் ஃபஸ்ட்டு நான் ஃபங்க்ஷன் போட்டு காமிக்கிறேன், அதுக்கப்புறம் ஐடி. ஃபங்க்ஷன் முடிச்சாச்சு. இப்போ ஃபங்க்ஷன் கால் பண்ணுறதுக்கு வந்து சிம்பிளாக வந்து ஃபங்க்ஷன் நேம் மட்டும் கொடுத்தா போதும், அவ்வளோதான்.
இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு இப்போ வந்து இது எக்ஸிக் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எந்த லொக்கேஷன் இருக்குன்னு பார்த்துக்கணும். ஸோ விஎஸ்சி லொக்கேஷன் பைத்தான் லேபு இன்ட்ரோ ஓட்டின் இருக்குது, அதாவது கரண்ட் டேரக்டரி கரெக்டாக இருக்குமான்னு பார்த்துக்கிறோம். கரண்ட் டேரக்டரி இருக்கும். இப்போ ரன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் ஸ்பேஸு ஃபைல் நேம், ஃபைல் நேம் வந்து d1.py கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அவுட்புட் வரும். ஓகேங்களா, ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய கரண்ட் டேரக்டரி கரெக்டாக இருக்குன்னு பார்த்துங்க, பார்த்துட்டு இந்த கமாண்ட் கொடுத்தீங்கன்னா போதும். இன்னும் சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா பை ஸ்பேஸ் ஃபைல் நேம் கொடுத்தாலும் உங்களுக்கு ஒர்க்காகும். ஓகேங்களா, இதுதான் வந்து ஸ்டாட்டிக் இன்புட். இப்போ சப்போஸ் வந்து ஃபங்க்ஷன் தேவையில்லை அப்படின்னா இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே கட் பண்ணிவிட்டு இங்கே போட்டிங்கன்னா போதும், இந்த ஃபங்க்ஷன் எடுத்துடலாம். இது ஆக்சுவலாக இன்டர்நேஷன் ப்ராப்ளம், ஸோ கரெக்டாக வந்து இன்டர்நேஷன் ஃபாலோ பண்ணும். இப்போ வந்து நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட் புட் வரும். இதுதான் வந்து ஸ்டாட்டிக் இன்புட். ஸோ ஸ்டாட்டிக் இன்புட்டுங்கிறது ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுற வேரியபிளுக்கு ஒரு இனிஷியல் வேல்யூ கொடுக்கணும். இதுதான் வந்து ஸ்டாட்டிக் இன்புட்டுக்கான எக்ஸாம்பிள். இதை நீங்கள் ஒவ்வொரு டைம் சேஞ்ச் பண்ணலாம், ஆனால் எவ்வளோ டைம் வந்து நீங்கள் நிறைய ரெக்குவயர்மெண்ட் இருக்கும்போது சேஞ்ச் பண்ணுறது வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் அப்படி மாற்றணும் அப்படின்னா நீங்கள் டைனமிக் இன்புட் தான் போகணும். இப்போ அல்லது கமலன் ஆர்குமெண்ட்ஸ் வந்து போகலாம், அது வந்து அதுவும் வந்து உங்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ஸோ அடுத்த டைனமிக் இன்புட் தான் வந்து நீங்கள் போகலாம். ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம செகண்ட் டைப் வந்து பார்த்துருவோம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கமலன் இன்புட் அல்லது கமலன் ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு இதுனா என்னங்கிறது சொல்லிடுவேன். ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி மெயின் மெத்தடுக்கு இன்புட் கொடுத்தீங்கன்னா அதான் வந்து கமலன் ஆர்குமெண்ட்ஸ். ஆனால் பைத்தானில் வந்து என்னென்னா மெயின் மெத்தட் வந்து இருக்குது, அது அது வந்து ஆக்சுவலாக ஆப்ஷனல் தான், மோஸ்ட்லி வந்து மெயின் மெத்தட் யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா சி சி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவாவில் மெயின் மெத்தடெல்லாம் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டே ஆகாது. அதனால் கம்பல்சரியாக நம்ம மெயின் மெத்தட் தான் இன்புட்டே பண்ணுவோம். ஆனால் பைத்தான் பொறுத்த வரைக்கும் மெயின் மெத்தட் வந்து ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம பைத்தான் நார்மல் ஃபங்க்ஷனுக்கு இன்புட் அனுப்பிச்சாலே போதும். ஓகேங்களா, ஸோ ப்ரொவைடிங் இன்புட் ஆர்குமெண்ட் டு த ஸ்கிரிப்ட் அட் த டைம் ஆஃப் ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன், இதான் வந்து பைத்தானுடைய கமலன் ஆர்குமெண்ட்ஸ். அப்புறம் பைத்தானில் வந்து இந்த சிஎம்டி ஆர்குமெண்ட்ஸ் வந்து டிஃபால்ட்டாக என்ன டைப்பில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜாவாவில் வந்து ஸ்ட்ரிங் அரேவாக இருக்கும், இங்கே வந்து என்னவாக இருக்கும்னா லிஸ்ட் டைப்பாக இருக்கும். பை டிஃபால்ட் த கமலன் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் லிஸ்ட் டைப் இன் பைத்தான். அதாவது நீங்கள் இண்டிஜுவல், ஃப்ளோட்டு, கேரக்டர் நீங்கள் எது கொடுத்தாலுமே அது லிஸ்ட் டைப்பாக தான் இருக்கும். இது வந்து முக்கியமான பாயிண்ட். அந்த லிஸ்ட்டு வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அதுக்கு பைத்தானில் சிஸ்டம்னு ஒரு மாடியூல் இருக்குது, அந்த அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் வேரியபிள் ஆர்குமெண்ட் வி, இதை வந்து நீங்கள் ஒரு லிஸ்ட் டைப்பாக ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து கமலன் ஆர்குமெண்ட்ஸை பைத்தானில் பண்ணிக்கலாம். இதை நான் எப்படிங்கிறது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். பொதுவாக கமலன் ஆர்குமெண்ட்ஸ் வந்து நம்ம எப்படி பண்ணோம் அப்படின்னா, ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த இன்டர்ப்ரெட்டர், அதுக்கப்புறம் ஃபைல் நேமு, அந்த ஃபைல் நேம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே தான் வந்து அந்த கமலன் ஆர்குமெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்கணும். அதாவது ப்ரோக்ராம் எப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறீங்களோ, எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒரு கமாண்ட் இருக்கும். பைத்தானை பொறுத்த வரைக்கும் பைத்தான் ஸ்பேஸ் ஃபைல் நேம் டாட் பிஒய் போட்டுட்டு அந்த ஃபைல் நேம் பக்கத்தில் ஒவ்வொரு இன்புட்டாக நீங்கள் கொடுக்கணும். ஒவ்வொரு இன்புட்டுக்கும் நடுவில் கேப் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும், அதாவது வந்து ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸ் கொடுத்தா தான் அது வந்து ஒரு செப்பரேட் ஆர்குமெண்ட்டாக எடுத்துக்கும். அப்படி ஸ்பேஸ் கொடுக்கல அப்படின்னா அது எல்லாமே ஒரே ஆர்குமெண்ட்டாக எடுத்துக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் டூக்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது, டூக்கும் த்ரீக்கும் நடுவில் ஸ்பேஸ் இருக்குது. நான் எதுவுமே ஸ்பேஸ் கொடுக்காம கொடுத்தீங்கன்னா 1, 2, 3ங்கிறது ஒரே ஆர்குமெண்ட்டாக எடுத்துக்கும். இது வந்து ஒரு முக்கியமான கண்டிஷன். அதுக்கப்புறம் பைத்தானை பொறுத்த வரைக்கும் இந்த கமலன் ஆர்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஃபைல் இருக்குது பார்த்தீங்கன்னா டெஸ்ட்.py, இதுவே வந்து ஒரு கமலன் ஆர்குமெண்ட்ஸாக எடுத்துக்கும். அது வந்து என்னன்னா ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட்டாக எடுத்துக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற யூசர் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ 2, 3, 4 அப்படிங்கிறத வரும். ஸோ அதனால் வந்து நம்ம 0 வச்சு செக் பண்ணக்கூடாது, 1 வச்சு தான் நம்ம செக் பண்ணணும். இதுதான் வந்து ஒரு கண்டிஷன். இப்போ நான் இதுக்கான எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஒரு நியூ ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிடுங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து மாடியில் வந்து லோட் பண்ணிடுங்க. இதுக்கான மாடியில் வந்து என்ன அப்படின்னா சிஸ்டம், அதாவது ஷார்ட்டா சிஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்டோர் த சிஎம்டி இன்புட்ஸ் ஆஸ் எ லிஸ்ட் டைப். ஏன்னா இது வந்து லிஸ்ட் டைப்பாக தான் இருக்கும். வேரியபிள் நேம் ஏதாவது கொடுத்துங்க, சிஸ்டம் டாட் ஆர்குமெண்ட் பி. இதுதான் வந்து நம்மளுடைய சிஎம்டி ஆர்குமெண்ட்ஸ். இதை ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம சப்போஸ் வந்து கண்டிப்பாக ஒரு ஆர்குமெண்ட்டாச்சும் பாஸ் பண்ணுவோம், இல்லைனா வந்து பாஸ் பண்ணாமல் கூட இருக்கலாம். ஸோ அப்போ அதோட கவுண்ட்டை நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் இருக்குது, டிஸ்பிளே த கவுண்டர். அதுக்கு வந்து என்ன பண்ணால் லெங்க்த்துன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த லெங்க்த்துக்குள்ளே இந்த லிஸ்ட்டை பாஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து டோட்டல் கவுண்ட், அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சிடும்.
இந்த லெங்க்த் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் மட்டும் இல்லை, லிஸ்ட்டு செட்டு மேப்பு பைத்தானுடைய சீக்வன்ஸ் ஃபேமிலிக்கு இது காமனான ஃபங்க்ஷன், அதனால் ஈஸியாக நான் வச்சுக்கலாம். லெங்க்த்துன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறீங்களோ அது மொத்தமாக வந்து உங்களுக்கு காமிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஆர்குமெண்ட் தான் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரெண்டுன்னு காமிக்கும். ஏன் அப்படின்னா ஃபைல் நேமை அது ஒரு ஆர்குமெண்ட்டாக எடுத்துக்குது, அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆர்குமெண்ட். ஸோ ஃபைல் நேம் ப்ளஸ் நீங்கள் கொடுக்குற ஆர்குமெண்ட்டை மொத்தமாக சேர்த்து அது கவுண்டர் ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு ஃபைல் நேம் ஆர்குமெண்ட் கிடச்சிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா இப்போ நான் சிம்பிளாக வந்து டோட்டல் ஆர்குமெண்ட்ஸ் நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன்னா எந்த ஆர்குமெண்ட்டும் கொடுக்காம அப்படியே ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்குமெண்ட் வருது. இந்த ஒரு ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா நம்மளோட ஃபைல் நேம். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு சும்மா ஒரு நம்பர் கொடுக்குறேன், டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வந்து 2 அப்படின்னு காமிக்குது. இப்போ வந்து ஃபைல் நேம் வந்து ஒரு ஆர்குமெண்ட்டு, நம்ம கொடுக்குற ஆர்குமெண்ட் வந்து ரெண்டாவது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 வருது. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஆர்குமெண்ட்ஸை எப்படி பிரிண்ட் பண்ணுறது? அப்போ என்ன பண்ணால் சிம்பிளாக வந்து ஒரு கண்டிஷன் சி கிரேட்டர் தென் 1, 0 போடக்கூடாது. 0 போட்டிங்கன்னா அந்த ஃபைல் நேமும் பிரிண்ட் ஆகும். எனக்கு ஃபைல் நேம் இல்லாமல் மற்ற நம்ம எவ்வளோ ஆர்குமெண்ட் கொடுத்தோமோ அதை மட்டும் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா கவுண்டர் வந்து எப்பயும் 1 மேலே இருக்கணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபார் ஐ இன்னுங்கிறது ரிசர்வ் ஆப்ரேட்டர், ரேஞ்சுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, பில்டிங் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அதாவது சீக்வன்ஸான ஒரு ஃபார் லூப் போகணும் அப்படின்னா பைத்தான ரேஞ்சுங்கிற ஃபங்க்ஷன் தான் பண்ணணும். இதில் ஸ்டார்டிங் வேல்யூ நீங்கள் சொல்லணும். ஸோ ஸ்டார்டிங் வந்து 0, அதுக்கப்புறம் எண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கவுண்ட் வந்து ஆல்ரெடி அங்கே இருக்குது. ஸோ அதனால் ஜி அப்படிங்கிறது கொடுத்துடலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து செமிகோலன். அதுக்கப்புறமா இப்போ வந்து பிரிண்டில் நம்ம லிஸ்ட் டைப் வந்து எல்பி ஆப்ஷன், இந்த ஐ கொடுத்தீங்கன்னா போதும், அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த டோட்டல் ஆர்குமெண்ட்ஸை நம்ம இந்த இஃப் கண்டிஷனுக்கு முன்னாடி கொடுத்துடலாம். ஸோ டோட்டல் ஆர்குமெண்ட்ஸ் இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அப்படின்னா ப்ரிண்ட்டில் நோ ஆர்குமெண்ட்ஸ் ஆர் கிவன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துடும். ஓகேங்களா? இப்போ நான் உதாரணத்துக்கு வந்து எந்த ஆர்குமெண்ட்ஸும் கொடுக்கல, அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இஃப் கண்டிஷன் வந்து வெளியில் வந்து போகுது. இங்கே ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்கல அப்படின்னா அது என்ன வரும் அப்படின்னா 1 எடுத்துக்கும். 1 > 1 வந்து கண்டிஷன் ஃபெயிலு. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நோ ஆர்குமெண்ட்ஸ் ஆர் கிவன் அப்படிங்கிறது வந்துடும். ஓகேங்களா? அது மாதிரி இங்கே ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்டார்ட் பண்ணோம், 0 கொடுத்தீங்கன்னா ஃபைல் இம்ப்ரிண்ட் ஆகும். இப்போ நம்ம ஆர்குமெண்ட்ஸ் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வெறும் இன்டிஜர் மட்டும் கொடுக்குறேன், ஒரு 5 ஆர்குமெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 5 ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த ஆர்குமெண்ட்ஸ் மொத்தம் எவ்வளோ, 5 ஆர்குமெண்ட்ஸ் தான் கொடுத்தோம், ஆனால் அது வந்து 6 காமிக்குது. இது வந்து ஃபைல் நேம் ப்ளஸ் நம்ம கொடுத்த ஆர்குமெண்ட்ஸ், 1 + 5 = 6 காமிக்குது. நம்ம பிரிண்ட் பண்ணும்போது ஃபைல் நேமை ஸ்கிப் பண்ணிட்டோம், ஏன்னா இந்த நம்ம 1 கொடுத்துருக்கோம். சப்போஸ் இங்கே 0 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா ஃபைல் நேம் சேர்த்து பிரிண்ட் ஆகும். அதனால் வந்து இங்கே ரேஞ்சில் ஸ்டார்ட் பண்ணும்போது 1 கொடுக்கணும். இதான் வந்து காமன் ஆர்குமெண்ட்ஸ். ஓகேங்களா? நான் சிம்பிளாக வந்து இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். இது எதுக்காக கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கமாண்ட் ஆர்குமெண்ட்ஸ் வந்து என்ன கொடுத்துருமோ அதை பிரிண்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் தான் இதை நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபார் லூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் ரேஞ்சு ஃபங்க்ஷன் வச்சு நம்ம போடலாம், இல்லைனா ஆப்ஜெக்டை டைரெக்டாக வச்சு போடலாம். ஓகேங்களா? இதான் வந்து கமாண்ட் ஆர்குமெண்ட்ஸ்க்கான எக்ஸாம்பிள். அடுத்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா தேர்டு வந்து ரன் டைம் இன்புட்டு. அதாவது ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது வேரியபிளுக்கு நம்ம இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா அதான் ரன் டைம் இன்புட்டு நம்ம சொல்லுவோம். பைத்தானில் இந்த ரெண்டு இன்புட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு 2 ஃபங்க்ஷன் இருக்குது. ஒன்று வந்து இன்புட்டு, இன்னொன்று வந்து ரா அண்டர்ஸ்கோர் இன்புட்டு. இப்போ நம்ம பைத்தான் 3 தான் வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறோம். ஸோ பைத்தான் 3 யூஸ் பண்ணுற ரன் டைம் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபங்க்ஷன் இன்புட். இது வந்து ஒரு பில்டிங் ஃபங்க்ஷன் தான், எல்லா லெட்டரும் ஸ்மால் கேஸ் லெட்டர் தான். இந்த இன்புட் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா கீபோர்ட்லேருந்து ஒரு லைன் ஆஃப் டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணோம் அப்படின்னா இந்த இன்புட்டுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். இது வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் எடுத்துக்கும். ஸோ அந்த ஆர்குமெண்ட் வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட் வந்து யூஸ்லாம் ஆப்ஷனலாக இருக்கும். ஓகேங்களா? அதான் நம்ம ஒரு மெசேஜ் கொடுத்தும் கொடுக்கலாம், இல்லை அப்படியே கொடுக்காமல் விடலாம். இந்த இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா இதனோட ரிட்டன் டைப் வந்து ஸ்ட்ரிங்கு தான். நீங்கள் இன்டிஜர் ரீட் பண்ணாலும் சரி, இல்லை ஃப்ளோட்டை ரீட் பண்ணாலும் சரி, நீங்கள் எந்த இன்புட்டை ரீட் பண்ணாலும் அது டீஃபால்ட்டாக ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஆப்ரேஷன் இன்டிஜர் அல்லது ஃப்ளோட் ஏதாவது மாற்றணும் அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் டைப் கேஸ்ட் வந்து நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த இன்புட் ஃபங்க்ஷனுக்கான எக்ஸாம்பிள். ஆர்குமெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷனல் தான், வேணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து இப்போ நான் வந்து என்டர் ஏ நேம்னு வாங்குறேன், அதாவது என்டர் த நம்பர்னு வாங்குறேன். அந்த நம்பரை வந்து நான் அந்த ஏங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்போ வந்து நீங்கள் இதை வந்து இன்டிஜராக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு சூட்டபுள் ஃபங்க்ஷன் வந்து இன்ட்.
ஓகேங்களா. அது மாதிரி ஃப்ளோட் அப்படின்னா ஃப்ளோட் அப்படிங்கிறத உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரா அண்டர்ஸ்கோர் இன்புட்டு, இது வந்து பைத்தான் 2 வெர்ஷனில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்புட்டு. இதுவும் வந்து ஒரு லைன் ஆஃப் டெக்ஸ்ட் வந்து இன்புட் யூஸ் பண்ணோம். இது சி லாங்குவேஜில் கெட்டஸ் மாதிரி, இதுக்கான ரிட்டர்ன் டைப் வந்து ஸ்ட்ரிங் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பைத்தான் 3 தான் யூஸ் பண்ணுறோம், அதுக்கான ரெக்கமெண்டர் ஃபங்க்ஷன் வந்து இன்புட் தான், ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைப் காஸ்ட் நான் வந்து ஆல்ரெடி சொன்னேன், இந்த இதான் வந்து டைப் காஸ்ட் ஃபங்க்ஷன். ஸோ டைப் காஸ்டிங்னா என்னன்னா, நம்ம ஒரே மாதிரி இன்புட் கண்டிப்பாக வாங்கவே மாட்டோம், கண்டிப்பாக வந்து நம்மளுடைய டாஸ்க் ஏற்ற மாதிரி இண்டிஜராக வாங்கலாம், ஃப்ளோட்டாக வாங்கலாம், டபுளாக வாங்கலாம், காம்ப்ளெக்ஸு இல்லைனா வந்து ஒரு சீக்வன்ஸ் டைப் கூட நம்ம இன்புட் வாங்கலாம். அதனால் வந்து நம்ம ரெக்யூர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற இன்புட் ஸ்ட்ரிங்கு தான் ரிட்டர்ன் பண்ணோம். நம்மளுடைய டார்கெட் இன்புட்டு ஸ்ட்ரிங்காக இருந்துச்சுன்னா நமக்கு டைப் காஸ்ட் தேவையில்லை. சப்போஸ் வேறு ஏதாவது இன்புட் வாங்கினீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக நீங்கள் டைப் காஸ்ட் பண்ணி தான் ஆகணும். பைத்தானில் டைப் காஸ்ட் பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிள். நீங்கள் எந்த டைப்பை மாற்றுறீங்களோ அந்த டைப்பை ஃபங்க்ஷன் அப்படியே போட்டால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஸ்ட்ரிங்கை இண்டிஜராக மாற்றுறேன் அப்படின்னா இன்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்தா போதும். ஸ்ட்ரிங்கை ஃப்ளோட்டாக மாற்றுறேன் அப்படின்னா ஃப்ளோட் ஆஃப், ஸ்ட்ரிங்கை கேரக்டராக மாற்றினா கேரக்டர் ஆஃப், அதுமாதிரி ஸ்ட்ரிங்கை லிஸ்ட்டாக மாற்றினா லிஸ்ட் ஆஃப், செட் ஆஃப், அதுக்கப்புறம் மேப் ஆஃப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிக்ஷனரி டிக்டுன்னு கொடுத்தீங்கன்னா டிக்ஷனரியாக மாறிடும், ஓகேங்களா. இதுதான் வந்து டைப் காஸ்ட்டுக்கான எக்ஸாம்பிள். இப்போ இது வந்து நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ நான் யூசிட்ட வந்து ஒரு நம்பர் வாங்குறாங்கச்சுன்னா, ஸோ இன்புட் ஆஃப் என்றதை ஃபஸ்ட் நம்பர்னு கேட்குது, அது வந்து நான் ஏங்கிற வேரியபிளை சொல்லியிருந்தேன். இந்த இன்புட்டுங்கிற ஃபங்க்ஷன் ஆக்சுவலாக என்ன ரிட்டர்ன் பண்ணுனா ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் தான் ரிட்டர்ன் பண்ணணும், அதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏவாக இருக்குது, ஓகேங்களா. ஆனால் இப்போ நம்ம இங்கே வந்து நம்ம ஏன் வந்து இன்ட்டு மாற்றோம் அப்படின்னா, நம்ம என்ன தான் நீ ஸ்ட்ரிங்கு எது நீங்கள் டைப் பண்ணாலும் அது ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். நீங்கள் இண்டிஜரே டைப் பண்ணாலும் அது ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். அதனால தான் வந்து நம்ம அடுத்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா டைப் காஸ்ட் பண்ணிவிட்டு ஏ ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் ஏ அப்படின்னு நம்ம போகிறோம், ஓகேங்களா. அது மாதிரி வேரியபிள் வந்து அதே வேரியபிள் தான் போடணுமா அப்படிலாம் கிடையாது. இப்போ இன்ட் ஆஃப் ஏக்கு வந்து இங்கே நீங்கள் வேறு ஏதாவது வேரியபிள்லாம் கொடுத்துக்கலாம். நான் வந்து அதே வேரியபிளில் கொடுத்துட்டேன். அது மாதிரி ரீடிங் நெக்ஸ்ட் வேரியபிள் கொடுத்துருக்கேன் பி, இன்புட்டை வாங்கி அதை மறுபடியும் பார்த்தீங்கன்னா டைப் காஸ்ட் பண்ணிவிட்டு பண்ணுறேன். ஏன்னா நான் இங்கே பண்ணுறது வந்து சம் ஆஃப் 2 நம்பர், எனக்கு 2 நம்பரை ஆட் பண்ணோம். அப்போ நான் ஸ்ட்ரிங்கை போய் ஆட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு இது அவுட்புட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் ராங்காக வரும். அதனால தான் வந்து அதை இண்டிஜராக மாற்றுறதுக்கு நான் டைப் காஸ்ட் வந்து பண்ணுறேன். இதுவே நான் ஸ்ட்ரிங்காக இருந்தால் டைப் காஸ்ட்டே தேவையில்லை, அப்படியே சிம்பிளாக விட்டுலாம். ஸோ சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி, அதுக்கப்புறம் ஆட் ஆஃப் சி கொடுத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனை கலப்பினா அவுட்புட் வந்து வந்துடும். இதுதான் வந்து டைனமிக் இன்புட்டு. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணுறேன் டீட்டெயிலிங்கிறது. இப்போ நான் சிம்பிளாக வந்து ஒரு ஃபங்க்ஷனை கொண்டு போடுறேன். இப்போ வந்து நான் ஒரு எம்ப்ளாயி இன்ஃபர்மேஷன் வந்து ரீட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நேம், இது வந்து நம்ம ஸ்ட்ரிங்குன்றதுனால டைரெக்டாக வந்து வேரியபிள் நேம் வந்து போட்டுருவோம். என்ட்ரதை எம்ப்ளாயி நேம் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் எம்ப்ளாயோட ஐடி, அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா v2 ஈக்குவல் டு இன்புட்டில் என்ட்ரதை எம்ப்ளாயி ஐடி அப்படின்னு போடலாம். இப்போ எம்ப்ளாயி ஐடி ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு வந்து இண்டிஜர், அதான் நமக்கு இண்டிஜராக வேணும். ஆனால் நம்ம இண்டிஜராக டைப் பண்ணால் அது ஸ்ட்ரிங்கை தான் எடுத்துக்கும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கன்வெர்ட் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டர் நம்பர் டு இண்டிஜர். இப்போ நம்ம வந்து ஐடி ஈக்குவல் டு நமக்கு டார்கெட் டைப் வந்து இண்டிஜர், அதில் இந்த ஸ்ட்ரிங்கை கொடுத்தா முடிஞ்சு போச்சு. அடுத்து தேர்ட் இன்புட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சேலரி வாங்குவோம். ஸோ சேலரிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ட்ரதை சேலரி, இதுவும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஃப்ளோட்டாக நீங்கள் டைப் பண்ணால் தான் அந்த ஸ்ட்ரிங்கை தான் எடுத்துக்கும். இதையும் வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும், கன்வெர்ட் ஸ்ட்ரிங் டு ஃப்ளோட். இப்போ வந்து பேக்கேஜ் ஈக்குவல் டு ஃப்ளோட்டுன்னு டைப் பண்ணால் போனால் எஃப்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதில் இந்த இன்புட் கொடுத்தீங்கன்னா போதும். அடுத்த டேட்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா லொக்கேஷன் கொடுத்துக்கலாம். இன்புட்டுங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே லேபிள் வந்து என்ட்ரதை பிளேஸ் அப்படின்னு கொடுத்தீங்க போதும். இப்போ 4 இன்புட்டுமே நம்ம ரீட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா டிஸ்பிளேத எம்ப்ளாயி டீடைல்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கிறோம். இப்போ பிரிண்ட்டில்
ஸ்லாஷ் டீம் போட்டுட்டு கமா நம்மளுடைய நேம். இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன அப்படின்னா ஐடி. ஐடி வந்து ஆக்சுவலாக எதில் இருக்குன்னா ஐடிங்கிற வேரியபிள் இருக்குது, அந்த வேரியபிள் அப்படியே போட வேண்டியதான். அதுக்கப்புறம் சேலரி வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஆக்சுவலாக எந்த வேரியபிள் இருக்குது அப்படின்னா பேக்குங்கிற வேரியபிள் இருக்குது, பேக். அதுக்கப்புறம் லொக்கேஷன், லொக்கேஷன் பார்த்தோம் அப்படின்னா எல்ஓசிங்கிற வேரியபிள் இருக்குது, அவ்வளோதான். இந்த நாலு வேரியபிளை வாங்கி அப்படியே நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ வந்து காலிங் த ஃபங்க்ஷன். அதுக்கு முன்னாடி நீங்கள் லேபிள் ஏதாவது ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டிஸ்குங்கிற அந்த ஃபங்க்ஷனை கொடுத்தீங்கன்னா போதும். பைத்தானில் வந்து இப்போ என்டர் எம்ப்ளாயி நேம் இருக்குது, சச்சின் கொடுத்துருக்கேன், ஐடி 99 கொடுத்துருக்கேன், சேலரி வந்து பேஸ் வந்து மும்பை. ஸோ இப்போ நம்ம கொடுத்த இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம என்ன என்டர் பண்ணமோ அதை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிருக்கு. இதுதான் வந்து டைனமிக் இன்புட்கான எக்ஸாம்பிள். இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இன்புட்டை வாங்கி ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே அணைச்சி தனியாக ஒரு ஃபங்க்ஷனை போட்டுட்டு நான் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணி ப்ரிண்ட் பண்ணியிருக்கேன். பட் இதில் வந்து என்னென்னா ஒரே ஃபங்க்ஷனில் இன்புட்டை வாங்கி அதே ஃபங்க்ஷனில் ப்ரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டு விதமாக வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இன்புட்டை வாங்கி அப்படியே வந்து நான் ப்ரிண்ட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. இதுதான் வந்து ரன் டைம் இன்புட்டை நம்ம சொல்லலாம். இந்த வீடியோவில் நம்ம மூணு இன்புட்டுமே கிளியராக பார்த்துட்டோம். அதாவது அசைன்மெண்ட் இன்புட்டுங்கிறது ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி வேரியபிளுக்கு ஒரு இனிஷியல் வேல்யூ கொடுத்தீங்கன்னா அதுதான் அசைன்மெண்ட் இன்புட்டு. இதை வந்து நம்ம ஈக்குவலுங்கிற ஆப்ரேட்டர் வச்சு நம்ம பண்ண முடியும். கமாண்ட் ஆர்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது மெயின் மெத்தடோ அல்லது ஸ்கிரிப்டுக்கோ இன்புட் கொடுத்தீங்கன்னா அதுதான் வந்து கமாண்ட் ஆர்குமெண்ட்ஸ்னு நம்ம சொல்லுவோம். பைத்தானில் கமாண்ட் ஆர்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் டைப் வச்சு தான் நம்ம பண்ணவே முடியும். அதில் சிஸ்டம்ங்கிற மாடியில் வச்சு அதில் ஆர்குமெண்ட் விங்கிற ஸ்பெஷல் டைப்பை வச்சு தான் நம்ம பண்ண முடியும். அந்த டைப்பு தான் லிஸ்ட்டாக இருக்கும். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ரன் டைம் இன்புட்டு. பைத்தானில் ரன் டைம் இன்புட் வாங்குறதுக்கு ரொம்ப ஈஸி. இன்புட்டுங்கிற ஒரு பில்டின் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணாலே நீங்கள் ரன் டைம் இன்புட்டு ஈஸியாக வாங்கிக்கலாம். உங்களோட ரன் டைம் இன்புட் வந்து டிஃபால்ட்டாக ஸ்ட்ரிங்காக தான் ரிட்டர்ன் பண்ணும். உங்களுடைய இன்புட் டார்கெட் இன்புட் வந்து ஸ்ட்ரிங்கை தவிர வேறு எந்த டைப் இருந்தாலும் நீங்கள் டைப் காஸ்ட் பண்ணி தான் நீங்கள் பண்ண முடியும். அதுக்கு வந்து டைப்பு வந்து நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கணும். உங்களோட டார்கெட் டைப் இன்டிஜராக இருந்தனா இன்ட் ஆஃப், ஃப்ளோட்னா ஃப்ளோட் ஆஃப், இல்லை சீக்வன்ஸ் டைப் அப்படின்னா லிஸ்ட்டு செட்டுங்கிறத நீங்கள் போட்டுட்டே இருக்கணும். இதுதான் வந்து இன்புட் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.